நான் டாக்டர் வெங்கடேங்க. அதாவது நான் வந்து கேன்சர் அறுவை சிகிச்சை நிபுணர், அப்போலோ கேன்சர் சென்டர் சென்னையில் இருக்கேன். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணது வந்து டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொபாட்டிக் பிரெஸ்ட் சர்ஜரி, அதுலேயே வந்து ரொபாட்டிக் ஸ்கின் அண்ட் நிப்பிள் ஸ்பேரிங் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவோம். இதில் முக்கியமான விஷயம்னா, ஜென்ரலாக பிரெஸ்ட் கேன்சருக்கு சர்ஜரி பண்ணும்போது அந்த ஸ்கின்னை எடுத்துருவோம், அந்த நிப்பிள், அந்த காம்பு, அந்த ஏரியோலா அப்படின்னு சொல்லி எல்லாமே கம்ப்ளீட்டாக எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த டெக்னாலஜியோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கின்னை கம்ப்ளீட்டாக ப்ரிசர்வ் பண்ணலாம், அதே மாதிரி நிப்பிளையும் ப்ரிசர்வ் பண்ணலாம், அதே மாதிரி ப்ரிசர்வ் பண்ணிட்டு உள்ள ஒரு இம்ப்ளான்ட்னு ஒன்று வைப்போம். அந்த இம்ப்ளான்ட் வைக்கும்போது அந்த ஷேப்பும் அப்படியே வந்துடும், முன்னாடி எப்படி ஷேப் இருந்ததோ அதே மாதிரி ஷேப் வந்துடும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை வந்து ரொபாட்டிக்காக பண்ணும்போது இதோட பிளட் லாஸ் கம்மி, இதோட தழும்பு ரொம்ப கம்மி, அதே மாதிரி இதோட அவுட்கம்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும், வலி கம்மியாக இருக்கும், அண்ட் பேஷண்ட் வந்து அன்றைக்கி ஈவினிங்கோ இல்லை மறுநாளே வந்து டிஸ்சார்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து இதோட முக்கியமான விஷயம். இது கம்ப்ளீட் சர்ஜரி வந்து ரொபாட்டிக்காக நம்ம பண்ணுறோம். நம்ம தான் வந்து இந்தியாவிலே இதை ஃபஸ்ட் டைமாக பண்ணியிருக்கிறது இந்த ரொபாட்டிக் பிரெஸ்ட் சர்ஜரி. ஸோ அகெயின், பேஷண்ட்டோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, அந்த பேஷண்ட்டோட சைக்கலாஜிக்கல் ஹாப்பினஸ், அதாவது பிரெஸ்ட் போய், நிப்பிள் போய், ஏரியாவில் போய் எல்லாம் இல்லாமல் இந்த சர்ஜரிக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்றது சைக்கலாஜிக்கல் ஃபீலிங்கே கூட பேஷண்ட்டுக்கு இருக்காது. ஸோ இதுதான் வந்து இதோட பாத் பிரேக்கிங் டெக்னாலஜி. அண்ட் கரெக்டாக டெக்னாலஜியும் கரெக்டாக சயின்ஸையும் யூஸ் பண்ணும்போது அவுட்கம்ஸ் பெட்டர் இருக்கும். பிரஸ்ட் கேன்சர் பல காரணங்களாக வருங்க. அதுல அதாவது ஒன்னு, கொஞ்சம் குண்டா இருக்கும்போது, அதே மாதிரி இந்த அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல், ஸ்மோக்கிங், ஆல்கஹால் கன்சம்ஷன். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட்ரஜின் ஹார்மோன். ஈஸ்ட்ரஜின் ஒரு ஹார்மோன் வந்து உடம்புல எல்லா பெண்களுக்கும் சுரக்கும். அந்த ஈஸ்ட்ரஜின் ஹார்மோன் என்ன சொல்லுவோம், அன்அப்போஸ்ட் ஆக்ஷன் ஆஃப் ஈஸ்ட்ரஜின் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஈஸ்ட்ரஜின் வந்து கண்டினியூஸாக சுரந்துட்டே இருக்கு, அதில் பிரேக்கே இல்லை அப்படின்னும் போது அந்த இது வரும், அந்த சான்ஸ் ஆஃப் பிரஸ்ட் கேன்சர் ஜாஸ்தி. இதில் முக்கியமான விஷயம் என்ன, இப்போ இது ஏர்லி ப்ரெக்னென்ட் ஏர்லி ப்ரெக்னென்சி, மல்டிபிள் ப்ரெக்னென்சி, அதே மாதிரி இது பால் கொடுக்கும்போது, இந்த எல்லா டைம்லையும் இந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் கட் ஆஃப் ஆகிடும். இதில் என்னென்ன, இப்போ எல்லாருமே இப்போ லேட்டாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, லேட்டாக வந்து குழந்தை பெற்றுக்கிறாங்க, பால் கொடுக்க ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க, இது மாதிரி இருக்கும்போது ஈஸ்ட்ரஜன் எஃபெக்ட் அந்த பாடி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது மாதிரி இருக்கும்போது இது கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். ரெண்டாவது முக்கியமான ஜெனட்டிக் காஸ், ஒரு 10-15% பிரஸ்ட் கேன்சர் ஜெனட்டிக் காரணங்களுக்காக வரும். ஸோ அதுவும் ஒரு முக்கியமான காரணம் பிரஸ்ட் கேன்சர் வரதுக்கான. எந்த கேன்சருமே ஒன்று முக்கியமான கேன்சர் பார்த்தா 3 ட்ரீட்மெண்ட் இருக்கு, சர்ஜரி, கீமோ, ரேடியேஷன். ஒரு ஒரு கேன்சருக்கு ஒரு ஒரு காம்பினேஷன் இருக்கும். பிரஸ்ட் கேன்சரே பார்த்தீங்கன்னா ஒரு காம்பினேஷன் வேற வேற மாதிரி வெரி ஆகும். ஒரு சில பேஷண்ட்டுக்கு சர்ஜரி, கீமோ, ரேடியேஷன் எல்லாமே தேவை. ஒரு சில பேஷண்ட்டுக்கு வந்து சர்ஜரி தேவை, கீமோ திருப்பி தேவை, ரேடியேஷன் தேவையில்லை. ஒரு சில பேஷண்ட் பார்த்தா சர்ஜரி மட்டும், சர்ஜரி போதும், ஜஸ்ட் ஹார்மோன் டேப்லெட்ஸ் மட்டும் போதும். ஸோ அந்த காம்பினேஷன் வேற வேற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்ச, இப்போ சர்ஜரி, ஒரு பேஷண்ட் சர்ஜரி, ரேடியேஷன், கீமோ தேவைன்னு இதெல்லாம் முடிச்சுட்டு எல்லா பேஷண்ட் ரெகுலர் செக்அப்ல இருக்க வேண்டியது அவசியம். அடுத்த 5 வருஷம் ரெகுலர் செக்அப்ல இருந்து கேன்சர் வேற எங்கேயும் எதுவும் வரல அப்படின்னா, அப்பதான் சொல்லுவோம் பேஷண்ட் கம்ப்ளீட்டா கேன்சர்ல குணமா இருக்காங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கும். சரி, ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ 99% ஆஃப் த பிரஸ்ட் கேன்சர் பெண்களுக்கு தான் வரும். ஆண்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது 1% ஆஃப் த கேன்சர் ஆண்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆண்களுக்கு வரும்போது, பிரஸ்ட் கேன்சர் வரும்போது ஜெனட்டிக் காஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது அந்த பிராக்கா ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். தேங்க்ஸ்ங்க.